நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார். இன்னைக்கு ஒரு அற்புதமான ராகுகால வழிபாடை பத்தி சொல்ல போறேன். அதாவது ஒவ்வொரு நாளும் ராகுகாலத்திலையும் இது வாய்ப்பு இருக்கு. ரொம்ப தீவிரமான பிரச்சனையில இருக்கவங்க செய்யலாம், அல்லது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. செவ்வாய்க்கிழமைனா மதியம் 3-4, வெள்ளிக்கிழமைனா காலையில 10-12, 10:30-12 சாரி, வெள்ளிக்கிழமைனா காலையில 10:30-12, ஞாயிற்றுக்கிழமைலாம் மாலை 4-6 இந்த டைமில் கோவிலில் போய் இந்த வழிபாடை நீங்கள் பண்ணலாம், அல்லது வீட்லேயும் தாராளமாக பண்ணலாம். பச்சரிசி மாவில் கொஞ்சம் மஞ்சள் கலந்து நல்லா பிசைஞ்சிட்டு அதை வந்து பரப்பிட்டு நீங்கள் வந்து அதில் வந்து அருங்கோணம் போடலாம், அல்லது ஓம்னு எழுதிட்டு அது மேலே நெய் தீபம் மண் அகலில் சிகப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி மனசார பிரார்த்தனை பண்ணி துர்காஷ்டகம் இது போல் துர்கை தொடர்பான பாடல்களை பாடி உங்கள் சங்கல்பங்களை வழிபாட மனசார பிரார்த்தனைகளை அந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிட்டீங்க வந்தீங்க அப்படின்னா இந்த ராகுகால வழிபாடு அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும். எளிதாக விஸ்வரூப வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை இது போல் இறையாற்றல் துணையோடு நம்ம செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதையே நீங்கள் கோவிலில் போய் தாராளமாக செய்யலாம். என்னென்னா கோவிலில் பண்ணும்போது துர்கையோட பாதத்தில் ஒரே ஒரு தாமரையை வைக்கிறத தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வாங்க. இந்த மாவுலையும் நீங்கள் வந்து தீபம் போட்டுட்டு தாமரையும் வச்சுட்டு கருப்பு கலர் பத்தி, அதாவது பத்தி ஊதுபத்தியும் கருப்பாக இருக்கணும், அந்த பத்தியோட பாக்கெட்டும் கருப்பாக இருக்கிற மாதிரி உள்ள பத்தியை 6 பத்திகள் எடுத்து நீங்கள் ஒரே நேரத்தில் பொருத்தி வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு சேஞ்சஸை நீங்கள் கண்டிப்பாக உணர முடியும். நம்பிக்கையோடு செய்து நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி.